இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா வீடியோவுக்கு கீழே வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பின்னாடியே வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இனி எங்கள் புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுமாஸ் கிச்சன். இன்றைக்கு நம்ம ஷார்ஜா ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மலபார் ஸ்பெஷல் சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், இது ஒரு சம்மர் ட்ரிங்க்ஸ் தான். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, நாலு வாழைப்பழம். இந்த அளவுக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னா நாலு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. சப்போஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் வாழைப்பழம்னா நீங்கள் ரெண்டு எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ்க்கு பால் வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வந்து பாலாகவே ஊற்றக்கூடாது, ஃப்ரீஸ் பண்ண பாலாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு சும்மா ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கணும். அடுத்து கால் கப்புக்கு சுகர். அடுத்து பூஸ்ட் ஒரு பேக்கெட். பூஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம ஹார்லிக்ஸோ இல்லை காஃபி பவுடரோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே பூஸ்ட் ஒரு பேக்கெட் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு வாழைப்பழம் போட்டுடலாம். அடுத்து சுகர் போட்டுடலாம். இது கூட நம்ம வந்து பால் ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம் பாருங்கள், அது போட்டுடலாம். அடுத்தது பூஸ்ட் வந்து நான் ஒரு பேக்கெட் அப்படியே போடுறேன். இப்போ நம்ம இதில் தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது, இப்படியே நம்ம அடிக்கணும். இப்போ நம்ம இதை முதல்ல அடித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம அடித்து எடுத்துட்டோம். அடித்து எடுத்துட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா, நான் வேர்க்கடலை காமிச்சேன் பாருங்கள், அதை ஒன்றுக்கு ரெண்டாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கூடாது, இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம உள்ளே போட்டுடலாம். அதுக்கடுத்து இப்போ நம்ம அடித்து வச்ச ஷார்ஜா ஷேக் இதில் ஊற்றிடலாம். தண்ணி சுத்தமாக சேர்க்காதீங்க, ஏன்னா அந்த பால் ஃப்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த பாலே தான் வந்து அடிக்கும்பொழுது அதிலிருந்து அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சியே வரணும். பாருங்கள் சூப்பராக இருக்கும். பூஸ்டெலாம் சேர்த்துருக்கனால குழந்தைங்க அவ்வளோ விரும்பி குடிப்பாங்க. இப்போது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்க்கடலை வந்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டுடலாம். அடுத்தது இது மேலே கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக யம்மியாக நமக்கு சம்மர் ட்ரிங்க்கு நம்மளோட ஷார்ஜா ஷேக் தயாராகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.